வீட்டில் ஒரு நமக்கு நம்ம கூடவே ஒரு தெய்வ சக்தி இருக்குது, நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பள்ளி சத்தம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எந்த வார்த்தைகளை முடிக்கும் போது அந்த பள்ளி சத்தம் கேட்குதோ அப்போ அந்த தெய்வங்கள் அந்த பள்ளி ரூபத்தில் நமக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில இடங்களில் எப்போ பார்த்தாலும் எந்த திசையில் எதை பேசினாலும் திருவள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கும். பள்ளி சத்தம் வந்து சுற்றி காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத அந்த முன்னெச்சரிக்கையாக அது நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் நல்லது செய்வாங்கன்னு நம்பி ஒரு செயலில் இறங்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்கிறோம், ஆனால் அது நமக்கு பாதகமாக முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? இப்போ இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்? மறைமுகமாக நம்ம ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கள்ட்ட குறை சொல்லி அவங்களை பற்றி திட்டுறோம் அப்படின்னாலுமே அது குருவுடைய சாபமாக பாவமாக நம்மளை பீடிக்குமா? கண்டிப்பாக பீடிக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ALP அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளுக்கு காரண காரியங்கள் நமக்கு தெரியாதுங்க. ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி அந்த தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? கிரக ரீதியாக அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கும்னா நமக்கு என்ன மாதிரியான நம்மளை சுற்றிய நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு வீட்டில் ஒரு நமக்கு நம்ம கூடவே ஒரு தெய்வ சக்தி இருக்குது, நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பள்ளி சத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்ல, திருவளம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசிகிட்ருப்போம், அப்போ டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற நிகழ்வுகள் நல்ல பலனாக இருக்குது, அப்போ அந்த பள்ளி சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த பதில் அது உடனே நடக்கும். அந்த நிகழ்வுக்கான ஒரு சூழல், அதுக்கு தெய்வ சங்கல்பம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருமோங்கிற பயத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ அந்த பள்ளி சத்தம் கேட்குதுன்னா ஆமாம், கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த வார்த்தைகளை முடிக்கும் போது அந்த பள்ளி சத்தம் கேட்குதோ அப்போ அந்த தெய்வங்கள் அந்த பள்ளி ரூபத்தில் நமக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில இடங்களில் எப்போ பார்த்தாலும் எந்த திசையில் எதை பேசினாலும் திருவள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கும். பள்ளி சத்தம் வந்து சுற்றி காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத அந்த முன்னெச்சரிக்கையாக அது நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நமக்கு எந்த இதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த புறச்சூழ்நிலைகளையும் என்னால் கவனிக்கக்கூடிய நிலையில் இல்லை, நான் அடுத்து என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி நான் அந்த தெய்வ அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏன் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு அந்த ஆலய வழிபாட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்களும் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? நான் கோயில்னு எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பேன், ஆனால் இப்போ என்னன்னே தெரில, போகணும்னு எண்ணமே வரமாட்டேங்குது, போகணும்னு நினச்சா கூட என்னால் போக முடியலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ஜாதகத்தில், அதுவும் நம்ம அட்சய லக்ன பத்ததி முறையில் தான் ஜாதக பலன்களை எடுத்துகிட்ருக்கோம். உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வ அனுகிரகமும் ஒரு நல்ல வழிகாட்டியும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான பலன்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுடைய ALP லக்னத்திற்கு
ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ குரு பகவான் இருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்குது அல்லது கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நல்ல வழிகாட்டி நமக்கு கிடைக்கல இப்போது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இன்னும் ஒரு படி மேலாக நமக்கு யாரெல்லாம் நல்லது செய்வாங்கன்னு நம்பி ஒரு செயலில் இறங்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்கிறோம், ஆனால் அது நமக்கு பாதகமாக முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? இப்போ இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு மீன லக்னமாக இருக்குது, குரு பகவான் உங்களுக்கு விருச்சக ராசியில் இருக்கார். இப்போ உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் குருவாக இருந்து உங்களுக்கு சில நல்ல வழிகாட்டுதல்களை கொடுப்பார். இதை பண்ணுங்க, இதை பண்ண வேண்டாம், இதை பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு நல்ல பதில்கள் அந்த குரு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே லக்னம் இப்போ மாறிடுச்சு, மீன லக்னம் அட்சய லக்னம் முடிஞ்சு மேஷ லக்னம் அட்சய லக்னம் வரும்போது அந்த குரு பகவான் இப்போ ஒன்பதுங்கிற இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்குன்னு வந்துடுவார். இந்த நேரம் தாங்க உங்களால் கோயிலுக்கு போக முடியாது. கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். யாராவது நல்லது சொல்கிறாங்கன்னு நினச்சி நம்ம அதை செயல்படுத்தணும்னா அது நமக்கு பாதகமாக முடியும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறோம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஆனால் அங்கே அந்த கோயிலுக்கு போகிற வழியிலையோ போயிட்டு வர்ற வழியிலையோ நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, அதனால் நம்ம ஏமாற்றப்படுறோம். இல்லை இந்த நேரத்தில் ஒரு பெரிய செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பரிகாரத்தை செய்வோம், அது நமக்கு பலனளிக்காமல் போகும். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜோதிடரா? கிடையாது. ஒருத்தர் தான், அவர் இதுக்கு முன்னாடி மீன லக்னம் நடக்கும்போது அவர் சொன்ன வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிது. இப்போ மேஷ லக்னம் வந்துடுது, அவர் சொல்கிற வழிகளை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் இங்கே மாறாக நடக்குது. இப்போ என்ன காரணம்? அந்த லக்னம் மாறுவதனால அந்த லக்னத்தினுடைய தன்மைகள் மாறுது, அதனுடைய இயல்புகள் மாறுது. அப்போது அந்த குரு பகவான் நமக்கு நல்லது தரக்கூடிய அதே குரு பகவான் நமக்கு பாதகத்தை தரக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்து நமக்கு தீராத பிரச்சனைகளை தர கடமைப்பட்டவராக மாறுறாரு. அப்போ நமக்கு அங்கே பிரச்சனைகள் அதிகமாகுதா? அதிகமாகுது. இதை வந்து நம்ம குரு தோஷம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க, குரு சாபம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த குருவுடைய தன்மைகள் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இல்லைன்னா நமக்கு அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தெய்வம் ஒன்று தான், அதனுடைய பவர் ஒன்று தான், ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக மாறுது மைனஸாக மாறுது அப்படிங்கிறது தான். அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு நல்ல அமைப்பில் இருந்தால், அந்த குரு பகவான் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய கொடுப்பார். அதே குரு பகவான் பாதகமான இடத்துல இருக்குன்னா அந்த குரு பகவான் அந்த இறை நம்பிக்கையே நமக்கு பிரச்சனைக்குரியதாகவும் மாற்றிடும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதற்கு பரிகாரம் உண்டா? இந்த 10 வருடங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்களா, கரெக்டாக இந்த வருஷம் உங்களுக்கு அதற்கான பலன்கள் பிரச்சனைக்குரியதாக மாறுமா? நிச்சயமாக பிரச்சனைக்குரியதாக மாறும், இதில் மாற்றமே கிடையாது. அப்போ இந்த ஒரு வருட காலம் நீங்கள் என்ன தான் பரிகாரங்கள் பண்ணாலும் அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் தராது. அப்போ அந்த பரிகாரத்திற்காக நீங்கள் மெனக்கடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரம் என்பதை எதிர்பார்க்காதீங்க. நான் இதை பண்ணினா எனக்கு இது தீந்துரும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்கள் கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. சரி, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுனா அந்த குருவுடைய தாக்கத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியும். இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ யார் மனதையாவது புண்படுத்தியிருப்போம், அதுவும் யார் மனதை? நமக்கு ஒரு நல்லதுன்னு சொன்னவங்களுடைய மனதை. அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நமக்கு ஒரு வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், குருவாக கூட இருக்கலாம். அப்போ அவங்க மனசை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம நேருக்கு நேராக அவங்கள திட்டணும், அவங்கள மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மறைமுகமாக
நம்ம ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கள்ட்ட குறை சொல்லி அவங்களை பற்றி திட்டுறோம் அப்படின்னாலுமே அது குருவுடைய சாபமாக பாவமாக நம்மளை பீடிக்குமா? கண்டிப்பாக பீடிக்குங்க. அப்போ ஒரு மறைமுகமாக கூட ஒருத்தரை பற்றி நம்ம விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அப்பா வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நல்லது தான் நினைப்பார். ஆனால் சில சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் அப்பா இருக்கார். அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அவருக்கு எனக்கு உதவணுங்கிற மனசே கிடையாது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான். எப்படி அது வரையும் அப்பாங்கிற மரியாதையோடு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், இதே மீன லக்னம் முடிஞ்சு மேஷ லக்னம் வந்த உடனே என்ன சொல்கிறோம் அந்த அப்பாவை? அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, அவர் நினச்சா எனக்கு எல்லாமும் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டார் அப்படின்னு அப்பாவை நம்ம விமர்சிக்கிறோம் அல்லது அப்பாவை நம்ம நிந்திக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பாபமாக சேருமா? கண்டிப்பாக சேரும். அப்போ இதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம சின்ன வயதிலிருந்து நம்ம இந்த அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிறப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அட்சய லக்னம் நகர 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 யார் சார்ந்து நம்ம அந்த பாவங்களை பண்ணியிருப்போம், யாரால் யாருக்கு அந்த துன்பங்களை கொடுத்துருப்போம், யாரால் நம்ம பாதிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலைகளை வச்சு அந்த லக்னம் மாற மாற நம்மளை கண்ணாடி மாறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த மேஷ லக்னம் மாறணும்னு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சுடுவார். அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா நம்ம மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும். அட்சய லக்ன பத்ததியில் இந்த கர்மாவை கழிப்பதற்குன்னு நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்டல் தான். மன்னிப்பு கேளுங்க, அப்பாவாக இருக்கட்டும், நீங்கள் யார் மனசெல்லாம் புண்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம சின்ன குழந்தை ஒரு 6வது படிக்கிறோம், அப்போ டீச்சர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை திட்டிடுறாங்க, நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்கள நம்ம பேசியிருப்போம், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருப்போம். ஏதாவது ஒரு ஆசிரியர்களை நமக்கு பிடிக்காமல் போயிடும், அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசியிருப்போம். இது எல்லாமே பாவ கணக்கில் சேருமான சேரும். அப்போ மானசீகமாக அந்த ஆசிரியர் இருந்தால் அந்த ஆசிரியருடைய பேரை சொல்லி நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்கள நேரில் பார்த்து தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை, வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சால் நேரில் பார்த்து கேட்கலாம், இல்லாதவங்க அவங்க பேரை உச்சரித்து கூட மன்னிப்பு கேட்கலாம். சரி, இந்த குருன்னா ஆசான ஆசிரியர்கள் அவங்க தான் இல்லைங்க, குழந்தைகளாக கூட இருக்கட்டுமே. அந்த குழந்தைகள் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, தெரியாமல் ஒரு தவறை பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைகளை நாம் கண்டிச்சிடுறோம், தண்டிச்சிடுறோம், அந்த குழந்தைகளுக்கு வலிச்சிருச்சு. அந்த நிமிஷம் அந்த குழந்தைகள் நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகளை, சரி நான் தப்பே பண்ணலை, என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுதுன்னா அது கூட நமக்கு கஷ்டமாக கொடுக்கும். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. சரி, இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரம் முடிஞ்சவங்க பண்ணுங்கள். இந்த குருவுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம பிரம்மா கிட்ட இருந்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பெற முடியுமா? ஏன்னா நம்மளை படைச்சவர் யார்? பிரம்மான்னு தானே சொல்கிறோம். அப்போ அந்த தீர்வு எங்கே இருக்குன்னா பிரம்மா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவாக நம்ம யாரெல்லாம் நம்ம வழிபடலாம், முதல் முதலாக குருவாக நம்ம வழிபடக்கூடியவர் பிரம்மதேவனை தான். அப்போ அந்த பிரம்மதேவன் வீற்றிருக்கக்கூடிய எந்த ஆலயங்களாக வேணாலும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேலவாஞ்சூர் அப்படிங்கிற ஊரில் நடு குளத்திற்கு நடுநாயகமாக பிரம்மா சரஸ்வதியோடு விட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், அந்த பார்க்கவே நமக்கு அவ்வளோ அழகு சுரூபமாக இருக்கும். அந்த பிரம்ம தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் அங்கே மோட்ச தீபம் ஏற்றும் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்போது இந்த குரு நமக்கு சரியில்லாமல் இருக்காருன்னா அங்கே முன்னோர்களுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த மோட்ச தீபத்தை நம்ம முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு மோட்ச தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போது இந்த பிரம்மாவுக்கு நம்ம பிரீத்தி பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு பூணூல் மாற்றுவாங்க. யாரெல்லாம் பூணூல் மாற்றுறாங்களோ அவங்களெல்லாம் அன்னைக்கு மட்டும் அந்த பூணூல் மாற்றிய ஒரு 2 மணி நேரங்கள் அவங்க வந்து பிரம்மாவை நோக்கி நிறைய மந்திர பாராயணங்கள் பண்ணி தான் அந்த பூணூலை அணிவாங்க.
அப்போ அந்த அந்த பிரம்மனுடைய அருள் கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த பிராமணர்கள் எங்கே பூநூல் மாத்துறாங்களோ அந்த இடத்துல போய் நின்று நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, யாராவது ஒரு ஏழ்மையான அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பிராமணர்களுக்கு வஸ்திர தானமும் கொடுக்குறீங்கன்னா அது இந்த குரு தோஷத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய பரிகாரமாக மாறும். ஏன்னா அந்த வேத பாராயண மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய அந்த இடங்களில் நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணணும். அது எப்போது? இந்த பூநூல் மாத்தின ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக. அதை பண்ணினாலும் உங்களுக்கு அந்த குருவுக்கு அது பிரீத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு பரிகாரம், அனாதை குழந்தைகளுக்கு அல்லது தான் யாருனே தெரியாத மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒருவேளை அன்னதானம் போடுறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த குருவுடைய அனுகிரகம் உங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லலாங்க. இதை மட்டும் கடைபிடிங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவானால் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல வழிகாட்டியை அமைச்சு கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதன் மூலியமாக சரியாகும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? வழி இருக்குது. அதை தாங்க உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனைகள் எப்போது ஏற்படும்ங்கிறத புரிஞ்சு அதை தவிர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். நன்றி.